சர்வே தமிழ் கிராண்ட் ஃபினாலி வீக் டே ஃபோர் டிசம்பர் நைன் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம் ஓகே இந்த எபிசோட் ஃபுல்லாக ட்ரைபல் பஞ்சாயத்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் எல்லோரையும் கொஞ்சம் சந்தோஷப்பட வைக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வந்து ஜூரிஸ் என்ன இருக்காங்க அப்படின்றது காமிச்சாங்க இன்றைக்கி ஒன்று வீக்கிற பேசிகிட்டு இருக்காது அவங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்க அவங்க இல்லாததுனால இப்போ ட்ரைபில் என்னென்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பேசுனாங்க அது பேசினதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க நந்தாண்ட அம்சத்தை மீட் பண்ணுறதுக்கு காமிச்சாங்க அதோட அந்த பாட் முடிஞ்சிருச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வெடி தான் ஃபுல்லாக வெடி 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 தான் அதான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்தது தான் அது எல்லாமே இந்த எபிசோடில் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து பூதாகரமாக வெடித்தது ஸோ இந்த ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த இஷ்யூஸ் தான் அதை பேசினது தான் திருப்பி பேசுகிறாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் இன்னும் ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் நல்லாவே கிடச்சிது இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் பட் இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் கிடச்சிது ட்விஸ்ட்டு மாதிரி ஆக்சுவலி எதுவும் வந்து பெருசு பெருசாக எதுவும் நடக்கலை ஆக்சுவலி ஏன்னா வந்து கடைசி எல்லாருமே சிம்பிளாக வந்து அஞ்சு ஓட்டுமே ஐஸ்வர்யாக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் வந்து பாயசத்தை கரெக்டாக ஒருத்தவங்களுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக ஐஸ்வர்யாக்கு பாயசத்தை வச்சுட்டாங்க அஞ்சு ஓட்டுமே வந்து ஐஸ்வர்யாக்கு தான் ஆக்சுவலி அவங்க மாற்றி மாற்றி பேசுனதுனால தான் வந்து எல்லாருமே அவங்களுக்கு போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி க்ரியேட் பண்ணல அப்படி தான் மேபி மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் அவங்களே வந்து அதுக்கு இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவங்க க்ரியேட் பண்ண ப்ராப்ளம்ஸ் கடைசியில் எல்லாமே அவங்களே வந்து ரிவியூலும் ஆகிட்டாங்க கரெக்டாக வந்து விஜய் வந்து அவங்கள ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக அதனால் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களோட ஓட்டோ வந்து அவங்க சரணிக்கே போட்டாங்க பட்டு இது வந்து ஐஸ்வர்யா சரண் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்கள ஓட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்கள ரொம்பவே அக்யூஸும் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து காடர் காடர்களுக்குள்ளேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கூமெண்ட் போச்சு இது காடர்கள் ஃபேன்ஸுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கும் எது எல்லோருமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அந்த அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு விக்கியும் இனிகும் வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சிட்டாங்க ஆக்சுவலி அது அவங்க பேசும்போது தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க ஆக்சுவலி ஜூரிஸ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி கிடையாது ஜூரிஸ் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ட்ரைபல் பஞ்சாயத்துலேயும் வந்து நந்தா ஒரு ஜூரியாக இருக்கும் போது பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துலேயும் நந்தாவும் அம்சத்தோ பேசியிருக்காங்க ஜூரிஸ்குள்ளேயே சண்டை வர நடந்துருக்கு பட் அது எதுவுமே வந்து நம்மளுக்கு எபிசோடில் காமிக்கல அன்கட்லேயும் காமிக்கல பட் இதெல்லாமே கண்டஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது வந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இந்த சர்வேவர்லேருந்து இருந்து ஜூரிஸம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க ரூல்ஸில் ஏன்னா அது மற்ற ஒர்ஷன்ஸில் வந்து மோஸ்ட்லி ஜூரிஸ் பேசுறதுக்கு அலோவு கிடையாது பட் இந்த சர்வேவரில் வந்து அந்த ரூலை லைட்டாக ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பயஸ்ட் அண்ட் அன்பயஸ்ட்ன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக இருந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஜூரிஸ் பேசலாம் ஆனால் வந்து அர்ஜுன் சார் எப்போ சொல்கிறோம் அப்போ தான் பேசணும் அதுதான் வந்து ஒரே ரூலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இஷ்யூ வந்து பயங்கரமாக போச்சு என்ன அப்படின்னா உமாக்கும் விஜிக்கும் ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூ வந்ததுக்கு காரணம் வந்து என்னென்னா வந்து விக்ராந்த இனிகோ வந்து அவங்க போகும்போது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக போனாங்க உமா மேலே அதுக்கு ரீசன் வந்து வேறு பட் அவர் புரிஞ்சுக்கிட்ட ரீசன் வேறு ஸோ அதுக்கு நடுவில் வேணும் ஒன்று சொல்லியிருக்காங்க பட் அதில் அவர் குழம்பிட்டார் மொத்தமாக அது ஒரு விஷயம் இதுக்கு நடுவில் வந்து சரணும் ஐஸ்வர்யும் அந்த இது கேப்பை மீ யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லைட்டாக கொளுத்தி போட்டாங்க அது இன்னும் நல்லா கொளுத்துருச்சு அது கரெக்டாக வந்து விஜய் எண்டிங்கில் வந்து எல்லாத்தையுமே வந்து வேறு லெவலில் சரணுக்கும் ஐஸ்வர்யா பேசினது வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே எண்டிங்கில் வெடிச்சிருச்சு ஸோ அவங்க ரெண்டு இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு முன்னாடி பெரிய கிளாஷே பார்த்தோம் அப்படின்னா வந்து சரண் அண்டு ஐஸ்வர்யாவுக்குள்ளே தான் ரொம்ப பெரிய ஒரு கிளாஸ் நடந்துச்சு அதே மாதிரி ஐஸ்வர்யா நாராயண்கிட்ட மாற்றி மாற்றி பேசினதும் நாராயணனுக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதனால் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்து அவங்களுக்கு மாறிடுச்சு இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் ஸோ கடைசியாக இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் வந்து ஓட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க இந்த இஷ்யூ ரொம்ப பெருசு இதை பற்றி நம்ம வேறு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அது தான் சொல்லியிருந்தேன் இந்த இஷ்யூ பற்றி பேசணும் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பேசணும் பட் இந்த எபிசோடு இவ்வளோ தான் ஸோ இந்த ஓட்டிங் பற்றி யார் யார் யாரை டார்கெட் பண்ணால் அப்படின்றத பற்றி இந்த முன்னாடி என்னென்ன டிஸ்கஷன் நடந்தோ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிது இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் ஸோ இந்த ட்ரைபல் பஞ்சாயத்து வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ட்ரைபல் பஞ்சாயத்து தான் பட் இருந்தாலும் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல ஒரு ஆஃப் கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு கிடச்சிது எல்லாமே அதுவும் வந்து விக்ராந்த் அண்ட் இன்னைக்கு போனதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே ஸோ அது ஃபு இந்த எபிசோட் ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஸ்கஷனில் போயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே ஓட்டிங் அண்டு ஐஸ்வர்யா அவங்க ஓட்டு ஓட்டு ஆகிட்டு அது காட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ லாக் போட்டாங்க நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு ஸோ அதோடு முடிஞ்சிருச்சு இந்த எபிசோடு ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எபிசோடு இந்த எபிசோடுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் செவன் அவுட் ஆஃப் டென் ஆக்சுவலி வெடித்ததெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பட் மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்கஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திருப்பி அதையே தான் பேசினாங்க கிளாரிஃபிகேஷனும் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கல என்னன்னா ஆஃப் தான் கிடச்சிது ஸோ ஒரு வகையில் ஒரு ஆஃப் பேக்கடு எபிசோட் மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஓட்டிங்கன்னால் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பட் ஏன்னா வந்து காடர்கள் மூணு பேருமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான் போட போகிறாங்க அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சரண்னும் வந்து ஐஸ்வர்யாவும் ரொம்ப பயங்கரமாக கிளாஷ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் அவரும் வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான் போடுவோம் லைட்டாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி அவரும் போட்டுட்டார் ஸோ நாராயணும் வந்து ஒரு மெஜாரிட்டி கூட போகிற மாதிரி வந்து ஏன்னா ஐஸ்வர்யா மாற்றி மாற்றி பேசினது அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால் அவருமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஐ ஐஸ்வர்யா சரணுக்கு போட்டதுமே ஒரு வகையில் சின்ன ஷாக் தான் அவங்க விஜிக்கு போகிறதா தான் இருந்தாங்க ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி இருக்கலாம் பட் அவங்க சரணுக்கு போகிறதும் ஆக்சுவலி கரெக்டு தான் ஏன்னா அவ்வளோ பெருசாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சண்டையும் நடந்துருச்சு ஸோ எக்ஸ்பெக்டட் தான் அவ்வளோ பெருசாக மேஜர் ட்விஸ்ட்டு நடக்கல எதுவுமே எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் பட் ட்ரைவல் பஞ்சாயத்து டிஸ்கஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டடாக ரொம்பவே வெடிக்கிற மாதிரி போயிடுது அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ விக்ரம் தண்ணி இனி பேசினதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அவங்க ஜூரிஸாக இருக்கும் போது என்ன பேசுனாங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட கேட்டார் அர்ஜுன் சார் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது கூட ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ வின் பண்ணால் ஒன்னாக வின் பண்ணும் தோத்தா ஒன்னாக தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் போனாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டாங்க இது வந்து காடுகள் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் தான் ஏன்னா இது ஃபர்ஸ்டு டேலேருந்து க்ரியேட் ஆன ஒரு பாண்டிங் அதை வந்து விக்ராந்த் அவர் வந்து ஒரு லீடர் மாதிரி இருந்து எல்லாருமே ஒரு அலையன்ஸ் செட் பண்ணி அதுவும் ஒரு சிக்ஸ் பிளேயர் அலையன்ஸ் அன்டில் த எண்ட் அப்படின்றது வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷோவில் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அதை வந்து எல்லாருமே ஒன்றா வச்சுருந்து அந்த எல்லாம் பாண்டிங் அண்ட் அலையன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெரிய எம்பையரை பில்டு பண்ணி அவங்க ஹெல்மெட் ஆகி போய் ஒரு நாள் தான் ஆகுது அந்த ஒரு நாளில் வந்து அந்த ஃபுல் என் வந்து ஒரு நொறுங்கி போன மாதிரி இருந்தது ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா வந்து டோன்ட் மேக் இட் அக்ளியர் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னால் வந்து அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிருக்கும் பட் அவங்க இல்லாததுனால வந்து அதை கரெக்டாக சார்ட் அவுட் பண்ண முடியல ஸோ அதுதான் எனிவே இந்த எப்பிசோடுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் செவன் அவுட் ஆஃப் டென் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் சி இமேஜின் ஐ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ